காலை தோறும் புதியவை பிறரிடத்திலும் அன்பு கூறுங்கள் நவம்பர் இருபத்தி ஆறு ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் யாக்கோபு இரண்டு எட்டு உலகமே அன்பில்தான் இயங்குகிறது தாய் தன் குழந்தையை பத்து மாதங்கள் தன் வயிற்றில் அன்போடு சுமக்கிறாள் குழந்தை பிறந்ததும் அதற்கு தன் பாலை பாசத்தோடு ஊட்டுகிறாள் அந்த தாய்க்கு தன் குழந்தை மேல் அளவற்ற அன்பு வந்துவிடுகிறது நோய்வாய்ப்படும்போது இரவும் பகலும் கண்விழித்து குழந்தையை பாதுகாக்கிறாள் சீரும் சிறப்புமாக வளர்க்கிறாள் அந்த தாயின் அன்பை போல் பிதாவின் அன்பை கிறிஸ்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் ஏசையா அறுபத்தி ஆறு பதினெட்டு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றார் ஏசையா நாற்பத்தி ஒன்பது பதினைந்து கர்த்திடத்திலிருந்து அன்பை பெறுகிற நாம் அவரிடத்திலும் நம் அன்பை வெளிப்படுத்தவும் வேண்டும் அல்லவா கிறிஸ்துவின் போதனையில் கர்த்திடத்தில் முழுமையாக அன்பு கூற வேண்டும் என்றும் அதுபோல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டுமென்று கூறுகிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் ஒன்றியோவான் நான்கு இருபது இருபத்தி ஒன்று எனக்கு பிறன் யார் என்று ஒரு நியாய நியாயசாஸ்திரி இயேசுவனிடத்தில் கேட்டான் லூக்கா பத்து இருபத்தி ஒன்பது பிறன் யார் என்பதை விளக்கும்படி இயேசு நல்ல சமாரியன் உவமையை சொன்னார் எரிகோ வீதியில் குற்றுயிராய் கிடந்த மனிதனுக்கு லேவியனும் ஆசாரியனும் உதவி செய்யவில்லை ஆனால் தீண்டத்தகாதவன் என்று யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமாரியன் முன்வந்து அந்த மனிதனுடைய காயங்களுக்கு மருத்துவம் செய்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் லூகா பத்து முப்பத்தி நான்கு பிரியமானவர்களே அன்பு இரக்கத்தை கொண்டு வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி உள்ளத்தை திறக்கிறது தியாகம் செய்கிறது இன்றைக்கு அநேகர் தங்களைப் போல அந்தஸ்து உள்ளவர்களிடத்திலும் படித்தவர்களிடத்திலும் அன்பு செலுத்துகிறார்கள் கிறிஸ்து இவ்விதம் நமக்கு கற்றுத்தரவில்லை ஆகவே நீங்கள் யாரிடத்தில் அன்பு காண்பிக்க வேண்டுமோ எல்லாரிடத்திலும் அன்பு காண்பியுங்கள் பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு சபம் கிறிஸ்து எல்லோரையும் நேசித்தது போல் நாங்கள் எல்லா மனிதர்களையும் நேசிக்க அருள் அருள்தாரும் ஆமேன்